ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு பேர் தமிழா. இப்போ என்கிட்ட ஐஃபோன் 12 மினி ஒன்று இருக்குது. இது ஒரு நம்ம யூடியூப் சேனலை பார்த்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காரு. கீழே போட்டு டிஸ்பிளே தனியாக, இது தனியாக, தனித்தனியாக கலண்டு வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஆக்சுவலி மேலே க்ரில்லு ஸ்க்ரூஸ் எல்லாம் இருந்தது, நான் அதெல்லாம் கழட்டிட்டேன். பட் வந்த கண்டிஷன் இதுதான். அங்கே பாருங்கள், பிச்சுட்டு போயிடுச்சு ஸ்ட்ரிப்பு. ஸோ டிஸ்பிளே மாற்றாமல் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா இது ஆக சான்ஸ் இல்லை, ஏன்னா டேமேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு போன டிஸ்பிளே எடுத்து வச்சுருக்கேன், இதில் இருக்க ஸ்ட்ரிப் எடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிப்பை மாற்றினதுக்கப்புறம் ஐசி மாற்றணும், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சுன்னா போதும். ஸோ எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதை க்ளோ விட்டு கழட்டிக்கிறேன். ஆல்கஹால் ஊற்றிட்டுருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் வீடியோ ஸ்பீட் பண்ணி விடுறேன். இந்த மெத்தடு ஃப்ளெக்ஸ் பாண்டிங் தான். ஐஃபோனு அதிகமாக வர்றதில்ல, 10 மொபைலுக்கு 3 மொபைல் தான் வருது நம்மக்கிட்ட. ஏன்னா ஆக்சுவலி ஐஃபோனில் ஸ்ட்ரிப்பு கம்ப்ளைண்ட் அதிகமாக வர்றதில்ல, உடஞ்சா டிஸ்பிளே உடச்சி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சாம்சங் இந்த மாதிரி மொபைல் தான் அதிகமாக வரும். ஓகே, அந்த பேப்பரை உள்ளே விட்டுட்டாலே போதும், பாதிக்கலாம் முடிஞ்சது, கலட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் டிஸ்பிளே பற்றி மட்டும் வீடியோ இல்லைங்க, நம்ம சேனலில் ஹார்ட்வேர் இஷ்யூ, ஐசி இஷ்யூ, சிபியூ ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம போய் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கீழே விழுகும் போது அந்த ஃப்ரேமும் தனியாக வந்திருந்தேன், வேலை ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகுது, இப்போ நாம் பாருங்கள். ஓகே, லூஸ் ஆயிடுச்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி புது ஸ்ட்ரிப்பை மாட்டிடலாம். இதுவும் கொஞ்சம் டைம் பிடிக்கும், நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணி விடுறேன். மேலே இருக்க பிளாக் ஸ்டிக்கர் எடுத்துடலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கீழே விழுந்து தனியாக வந்துடுச்சு, ஆனால் ஸ்க்ரீன் உடையாமல் இருக்குமா? உடையாமல் இருக்குங்க, அதனால தான் ஐஃபோன் எல்லோரும் வாங்குகிறாங்களோ. ஆனால் மோஸ்ட்லி ஸ்க்ரீன் தான் உடையும் ஐஃபோனில், இதில் ஸ்க்ரீன் உடையில ஸ்ட்ரிப்பு கண்டு வந்துடுச்சு. வெளியில் கொடுத்தவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் கீழே பாட்டம் ஸ்க்ரூ சரியாக உட்காராதனால கண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டெப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு டேமேஜான டிஸ்பிளே வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டெப் எடுத்து அதில் போட்டு பார்க்கலாம். ப்ரெஸ்ஸிங் போடுறேன், போட்டாச்சு. ஓகே, ஃபைனலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது சக்ஸஸ் ஆகலை கைஸ், நான் நினச்சது தான்.
டிஸ்பிளே கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும், அது எப்படி ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் உடஞ்சிருந்தால் பரவாயில்ல, தண்ணி பட்டிருந்தாலும் பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆக்சுவலாக டிஸ்பிளே பிக்சலே டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் தான் வரமாட்டேங்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஐஃபோன் ஒன்று போடுறேன், ஐஃபோன் 13 ப்ரோ ஒன்று வந்திருக்கு, அப்டேட் பண்ணி க்ரீன் ஷேட் வருது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.